வணக்கம் ஐரின். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வருகிறது. இந்த தொடர் மழையின் காரணமாக ஆங்காங்கே மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சேலம் மாநகர பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் இடைவிடாத கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் ஏரி நிரம்பி உபரிநீர் ஊருக்குள் வந்துள்ளது. மேலும் சேலம் இளம்பிள்ளை செல்லும் சாலையில் உள்ள பனங்காடு ஆண்டிப்பட்டி ஏரி நிரம்பி உபரிநீர் ஊருக்குள் பூந்ததால் அப்பகுதி மக்கள் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆண்டிப்பட்டி சத்யாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் பூந்ததால் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்கள், உடைமைகள் மற்றும் குழந்தைகளின் பாட புத்தகம் உள்ளிட்ட அனைத்தும் நீரில் நனைந்தது. மேலும் தற்பொழுது அந்த வீடுகளில் இருந்து பொதுமக்கள் மீதமுள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு தங்கள் உறவினர் இல்லங்கள் சென்று கொண்டிருக்கின்றனர். ஒரு சில நபர்கள் மட்டும் மீட்கப்பட்டு அங்குள்ள பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு முறை மழை பெய்து வரும் பொழுதும் இந்த ஏரி நிரம்பி உபரிநீர் முழுவதும் இந்த குடியிருப்புகளை சூழ்வது தொடர்கதையாகவே உள்ளது. மேலும் தற்போது இந்த பகுதிக்கு சேலம் மேற்கு தாசில்தார் அருள் பிரகாஷ் மற்றும் திமுக ஒன்றிய கவுன்சிலர் முருகன் உள்ளிட்டோர் அப்பகுதிக்கு வந்தனர். அப்பொழுது அங்கு இருந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அவர்களை முற்றுகையிட்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த முற்றுகை அறிந்த கொண்டராம்பட்டி காவல்துறையினர் அப்பகுதிக்கு வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேலும் நீர் வீட்டுக்குள் பூந்துள்ளதால் ஏராளமான பாம்புகள், தேள் உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் அதிக அளவில் அப்பகுதியில் உள்ளது. அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியில் உள்ள நீரோடை ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் முழுமையாக வழித்தடத்தில் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஐரின்.